வணக்கம் நண்பர் நண்பிகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தேர்ஸ்டே ஸோ பாபா கோயிலுக்கு வந்து பிரசாதம் கொடுக்க போகிறோம். என்னென்னா வந்து சாம்பார் சாதம் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 கிலோ பருப்பு, 3 கிலோ அரிசி எல்லாம் போட்டு பண்ண போகிறோம் கோயிலுக்கு பிரசாதம். ஸோ பருப்பு வேக வச்சிட்ருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். 3 கிலோ அரிசி, 2 கிலோ பருப்பு, காய்கறிலாம் போட்டு சாம்பார் சாதம் பண்ண போகிறோம் கோயிலுக்கு. ஸோ அரிசி நல்லா ஊற வச்சாச்சு, பருப்பும் வெந்துட்டுருக்கு. பருப்பெல்லாம் வெந்துச்சு, காய்கறி வதக்கிக்கலாம். காய்கறிலாம் போட்டோம், காய்கறி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன காய் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி வந்து பருப்பில் போட்டோம், பூசணிக்காய், முள்ளங்கி, பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்கோம். கல்லுப்பு, குழம்பு மிளகா பொடி, புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம். இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா அலசையாச்சு, இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா பாதி குக் ஆகிடுச்சு, இப்போ வந்து பருப்பு கரைஞ்சி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு, இப்போ கரைசி வச்ச புளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நெய் போட்டுடலாம். அப்பளம், எலுமிச்சை ஊறுகாய், சாதம் ரெடி. பாபா பிரசாதம். பாபா கோயிலில் பூஜைலாம் முடிஞ்சிச்சு, ஸோ பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நன்றி சாய்ராம், எல்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. ஓம் சாய்ராம்.